वेधस्त्र नावधि विहार परिच्छदं ते विश्वं चराचरतया व्यतिबिध्यमानं अम्बत्वदाश्रिततया परिपोषयन्ती विश्वं भरस्य दयितासि तदेकनामा। श्री भूस्तुति ஐந்தாவது பத்தியம். இந்த பத்தியத்தில் பூமி தேவியால் தான் இந்த உலகமானது போஷிக்கப்படுறதுன்னு ஸ்துதி பண்ணுறார். இப்போ உலகம்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெறும் பூமி ஏர்த் இல்லை. இந்த இடத்துல அந்த பத்தியத்தில் சொல்ல போகிறார், வேதஸ் திருணாவதி, பிரம்மா முதல் ஸ்தம்ப பரியந்தம் திருண பரியந்தம் இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்சத்தையும் குறிப்பிடுறார். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல அந்த ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய அந்த பூமியை குறிப்பிடலை, அந்த தேவதையா தேவதா விசேஷமாக இருக்கக்கூடிய பூமி தேவின்னு பிராட்டி அவளை குறித்து இந்த ஸ்துதியானது அமைஞ்சிருக்கு. இதில் கிரியாபதமானது அசி, அசினா இருக்கிறாய், அச தாத்து அசபுவின்னு தாத்து, மத்தியம புருஷ ஏகவச்சனம், துவம் அசின்னு அர்த்தம். இப்போ சம்போதன பதம் போடுறார் அம்ப, அம்ப துவம் அசி, தாயே நீ இருக்கிறாய். எப்படி இருக்கிறாய்? தயிதா அசி, தயிதா தயிதான்னா பொதுவாக இது வந்து இப்போ தயிதான்ற சொல்லுவது பிரியமான பெண்மணியை குறிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்கச்சு, அப்போ ஒருத்தரை பார்த்து தயிதான்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ தயிதானா இங்கே பிரியமான மனைவியாக இருக்கிற தாத்பரியமாக இருது. எப்படிப்பட்டேன் கேட்டால், ததேக நாமா, தத்து ஏக நாமா, தத்து ஏக நாமா அவனுடைய பெயரே கொண்டவள்னு அர்த்தம். இந்த நாம சப்தமானது நபும்சகலிங்கம், நாம நாமனி நாமனி போகும், அது அந்த சமஸ்தபதமாகச்சு அது நாமான்னு நீண்டு இருக்கு. இங்கே ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால ததேக நாமான்னு, ததேக நாமா அசி, அவனுடைய திருநாமத்தையே உடையவளான்னு சொல்கிறார். ஆனால் என்ன திருநாமம்னு தாயார் தாயோட திருநாமத்தை சொல்ல, விஸ்வம்பரஸ்ய ததேக நாமான்னு சுட்டி காட்டுறார். பெருமாளுக்கு விஸ்வம்பரஹான்னு பேர், விஸ்வம்பரதி இது விஸ்வம்பரஹா, அனைத்து உலகத்தையும் தாங்குபவனால் அவனுக்கு விஸ்வம்பரஹான்னு பெயர், பூமிக்கு விஸ்வம்பரான்னு பெயர். அதனால் அவனுடைய பெயரையே உடைய, அதனால் ஒரு சூசிப்பிக்கிறார் இவள் ரொம்ப பிரியமானவள்னு. இதெல்லாம் வந்து காவிய விசேஷங்கள், இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அர்த்தம் பண்ண முடியாது, கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் காவியம் பண்ண முடியும். அப்போது நீ தான் இருக்கிறதுலையே எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவளா, பிடித்த மனைவின்னு தாத்பரியம். நீ எப்படி இருக்கன்னு கேட்டால், பரிபோஷயந்தி அப்படின்னு சொல்கிறார். பரிபோஷயந்தி புஷ்யதி, புஷ் தாத்து, போஷணம் போஷயத்தின்றது வந்து காசல், போஷித்து கொண்டு அர்த்தம். போஷயந்தின்றது வந்து இதில் சத்ரந்தம் ஸ்ரீலிங்கத்தில், பரி போஷயந்தி பரி உபசர்க்கம் நன்றாக அர்த்தம். பரின்ற உபசர்க்கம் வந்தாலே நன்னா எல்லா புறத்துலேருந்து அர்த்தம். பரிபோஷயந்தி தைதாசி அப்படின்னு அங்கே அன்பே மாறுது. எதை பரிபோஷயந்தின்னு கேட்டால், விஸ்வம், விஸ்வம்னா அந்த பிரபஞ்சம் உலகம், விஸ்வம் பரிபோஷயந்தி. இந்த விஸ்வம் எப்படி இருக்குன்னு கேட்டால், துவதாஷ்ரிதயா, துவதுனா இந்த இடத்துல உன்னைன்னு அர்த்தம், ஆசிரித ஆசிரித்ததா ஆசிரித்ததையா, இது திருத்தியா பக்தி. அந்த ஆசிரித் அதாவது ஆசிரித அப்படின்னா ஆசிரியத்து இருப்பவன், ஆசிரித்தான்னு சொல்கிறது என்னங்கிட்ட அந்த ஆசிரியத்து இருக்கும் தன்மை, அது ஸ்ரீலிங்கமாக போயிடுறது. பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் துவம் இல்லை தா போட்ட தன்மையை குறிக்கும், கோனா பசுபாடுன்னு சொல்லுவோம், கோத்வம் அப்படின்னா பசுவாக இருக்கும் தன்மை, சில இடங்களில் தா பந்துதா அப்படின்னு சொன்னால் பந்துவாக இருக்கும் தன்மை. அது மாதிரி இப்போ அதனுடைய திருத்தியா இடங்கிட்ட ஸ்ரீலிங்கத்தில் போகிறதுனால தயானாயிடும், துவதாஸ்ரித தயா, உன்னை அண்டியிருப்பதால் உன்னை ஆசிரியத்து இருப்பதால் நீ அதை என்ன என்ன செய்கிறாய், நன்றாக போஷித்து கொண்டு எம்பெருமானுக்கு பிரியமான மனைவியாக இருக்கிறான்னு அர்த்தமாகுது. இப்போ அந்த மிச்சம்லாம் அந்த விஸ்வத்துக்கு விசேஷம், இந்த விஸ்வம் எப்படி இருக்குன்னு கேட்டால், வேதஸ்திருணாவதி, இந்த வேத சப்தமானது ஒரு ஒரு யூனிக்கான சப்தம் அது, ஏன்னா வேதாகான்னு போகும் பிரதம புருஷால வேதாக. சம்ஸ்கிருதத்தில் சில சொற்கள் இந்த மாதிரி உண்டு, அவைகள் முதல் விபக்தியே பார்த்தா ஏகவச்சனமே பகுவச்சனம் மாதிரி இருக்கும், ஆனால் அவைகள் ஏகவச்சனம்தான். வேதாக வேதசௌ வேதசஹ, அப்போ இந்த இடத்துல வேதஸ்தான் அதனுடைய
பிராத்திபதிகமாக இருக்கு. அப்போ திருணம்னா பெல்லு, அவதி அவதினா லிமிட். அப்போ வேதஸ்திருணாவதி அப்படின்றது என்ன குறிக்கிறதுனா பிரமன் முதல் பில் வரை இல்லை புல் வரை, பிரம்ம பரியந்த் பிரம்மஸ்தம்ப பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் சொல்லுவா, பிரம்மன்லேருந்து ஆரம்பித்து ஸ்தம்பம் வரைக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து விஸ்வத்துக்கு அப்ஜெக்டிவாக இருக்கிறதுனால திருணாவதி அப்படின்னு நபும்சலிங்கத்தில் முடிஞ்சிருக்கு, இல்லாட்டி அவதிஹின்னு இதுவாக இருந்திருக்கும், புள்ளிங்கமாக இருந்திருக்கலாம். அப்போ வேதஸ் திருணாவதி மேலும் எப்படி இருக்குது, விஹார பரிச்சதம், விஹாரன விளையாட்டு. பரிச்சதா பரிச்சதாக நிறைய அர்த்தம் உண்டு, ரெட்டின்யூ சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு டீம் அந்த மாதிரி அர்த்தமாக இருக்குது. மேலே ஒரு விஷயம் சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த அர்த்தமும் இருக்குது. ஸோ விஹார பரிச்சதம் அப்படின்னா அந்த இடத்துல விளையாட்டு பொருள் இல்லை விளையாட்டு கருவியாக இருக்குது. எது விஸ்வம், இந்த நபும்சங்கலியமாக இருக்கிறனால விஹார பரிச்சதம் விஸ்வம். யாருக்கு, தே தேன தவதே உனக்கு. மேலும் எப்படி இருக்குன்னு கேட்டால் வியதிபித்தியமானம், சராச்சரத்தையா வியதிபித்தியமானம், அதாவது வித்தியதே அப்படின்னா பாகுபாடு உடையது, வித்தியமானம் அப்படின்றது அது அந்த சாணச்சிபத்தியம் சேர்ந்து வித்தியமானம்னு எடுத்து அது விஸ்வத்துக்கு விசேஷமாக போகிறதுனால வித்தியமானம்னு ஸ்ரீலிங்கத்தில் இந்த நபும்சலிங்கத்தில் முடிஞ்சிருக்கு. வியதி வித்தியமானம் வி அத்தியெல்லாம் உபசர்க்கம், அதாவது நன்றாக பாகுபாடு உடையதாக இருக்கக்கூடிய விஸ்வம். எப்படிப்பட்ட பாகுபாடுன்னு கேட்டால் சராசரத்தையா, சரம் என்ன அச்சரம் என்ன, அன்று சராசரங்களின்லாம் தமிழ்லையும் அதே பதங்கள் உபயோகப்படுத்தியிருக்கா பிரபந்தங்கள்லையும். சரம்னா தோஸ் விச் கேன் மூவ், அச்சரம்னா தோஸ் விச் கேன் நாட் மூவ். அப்போ சராசரதா அப்படின்றது வந்து அந்த அசைவு உடைய வஸ்துக்களோடும் அசைவு இல்லாத வஸ்துக்களோடும் இருக்கக்கூடிய தன்மைனாக இருக்குது. தையான்றது திருப்பி இந்த இடத்துல கீழே சொன்ன மாதிரி அதனுடைய திருத்தியா பக்தி. அப்படி ஜங்கம் என்ன ஸ்தாவரம் என்றபடியாக பாகுபாடு உடையதாக இருக்கக்கூடிய இந்த மொத்த சர்வ பிரபஞ்சமும் உனக்கு விளையாட்டு வஸ்துவாக இருக்குது, நீ அதை போஷிச்சுட்டுருக்க, அதனால் நீயும் எம்பெருமானுடைய பெயரையே நீயும் வச்சுருக்கிறதுனால நீ அவனுக்கு ரொம்ப பிரியமானவளாக இருக்கிறான்னு ஒரு அப்படி ஒரு சுத்தி பண்ணுறார். இதனுடைய அன்பயத்தை ஒருதை பார்த்தோம்னா அம்ப சராச்சரத்தையா வியதி பித்தியமானம் தே விஹார பரிச்சதம் வேதஸ்திருணாவதி விஸ்வம் துதாஷ்ரிதத்தையா பரிபோஷயந்தி விஸ்வம் பரஸ்ய ததேக நாமா தைதா அசி. அம்ப தாயே சராச்சரத்தையா வியதி பித்தியமானம், சரம் என்ன அச்சரம் என்ன, ஜங்கமம் என்ன ஸ்தாவரம் என்ன, இப்படி பலவாறாக பாகுபாடு உடையதாக உள்ள தே விஹார பரிச்சதம் உனக்கு விளையாட்டு கருவியாக. ஏன்னா இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எம்பெருமானுக்கு தான் மொத்தமும் மொத்த விஷயங்களும் அதிகீனம், உனக்கும் அதிகீனமாக இருக்குதுன்னு அந்த இடத்துல விசேஷித்து சொல்கிறார். வேதஸ்திருணாவதி விஸ்வம், பிரம்மன் பிரமன் முதல் நம்ம சம்பிரதாயத்தில் பிரம்மாவும் ஒரு ஜீவாத்மா தான், பத்த ஜீவர் தான். அதனால் பிரம்மாவை அடிக்கடி குறிப்பிட வேண்டியிருக்கு. பிரம்மா முதல் துரும்பு வரை இருக்கக்கூடிய இந்த விஸ்வம், இந்த அதாவது அப்பர் லிமிட் பிரம்மா, லோயர் லிமிட்டு அந்த திருணம் சொல்லிச்சு, ஒரு சின்ன இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல்னு அர்த்தம். அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உலகமானது துவத ஆசிரித்ததையா உன்னை அண்டி இருப்பதால், உனக்கு ஆசிரியம் ஆசிரித்தமாக இருப்பதால் பரிபோஷயந்தி நீ நன்னா அதை போஷித்து கொண்டு இருக்கிறாய். மேலும் விஸ்வம் பரஸ்யன்றது எம்பெருமானுக்கு விஸ்வம் பரஹான்னு பெயர், விஸ்வம் பரஸ்யன்னு சொல்லிச்சு அவனுடைய ஷஷ்டி ஏக வச்சனம், அவனுடைய ததேக நாமா இல்லை அவனுக்கு அவனுடைய பெயரை அதே பெயரை உடையதாக இருக்கக்கூடிய நீ துவம் தயிதா அசி பிரியமான மனைவியாக இருக்கின்றாயின்னு இந்த ஐந்தாவது பத்தியத்துக்கு தாத்பரியமாகுது.